ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிரான்சிஸ்டர் அதோடய ஒர்க்கிங் அதோடய டைப்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 1947 ஒரு 3 ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்னால் உருவாக்கப்பட்டு தான் வந்தது இந்த டிரான்சிஸ்டர். டிரான்சிஸ்டர் வந்து நார்மலாக நம்ம ஸ்விட்சிங் டிவைஸாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஆம்பிளிஃபிகேஷன் டிவைஸாகவும் யூஸ் பண்ணலாம். டிரான்சிஸ்டரில் மொத்தமாக 3 டெர்மினல்ஸ் இருக்கும். 1 கலெக்டர், 2 எமிட்டர், 3 பேஸுங்கிற 3 டெர்மினல்ஸ் இருக்கும். நம்ம வீட்டில் ஒரு ஃபேனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விட்சுன்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்சிஸ்டரில் பேஸுங்கிறது இருக்குது. நாம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுற மூலமாக ஒரு சர்க்கியூட் க்ளோஸ் ஆகி நம்ம வீட்டில் ஃபேனோ இல்லைனா ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆன் ஆகும். அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஸ்டரோட பேஸ் இன்புட் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக நம்மளுக்கு ஸ்விட்சிங் ஆப்ரேஷனோ இல்லை ஆம்பிளிஃபிகேஷன் ஆப்ரேஷனோ எதுவும் பண்ண முடியும். ஒரு டிரான்சிஸ்டர் எப்படி உருவாச்சுன்னா, 2 டயோடை எடுத்து அது ஆன்டி பேரலல் இல்லைன்னா பேக் டு பேக்கில் கனெக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு டிரான்சிஸ்டர் உருவாகும். இதில் 2 காம்பினேஷனில் நம்ம ஒரு டிரான்சிஸ்டர் உருவாக்க முடியும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா NPN டிரான்சிஸ்டர், இன்னொன்று பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டர். ஃபஸ்ட்டு நம்ம NPN டிரான்சிஸ்டர் பார்த்துலாம். NPN டிரான்சிஸ்டர்லேயுமே 2 டயோட்ஸ் இருக்கும். இதில் 2 டயோடோட பாசிட்டிவ் சைடு, அதாவது பார்த்திங்கன்னா ஆனோட நம்ம வந்து ஷார்ட் பண்ணியிருப்போம், ரெண்டு சைடும் இருக்கிற கேத்தோடு வந்து ஓப்பனாக இருக்கும். இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கலெக்டராகவும் இன்னொரு சைடு எமிட்டராகவும் நடுவில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேஸ் ஜங்ஷனாகவும் உருவாகும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸுங்கிறது எலக்ட்ரான்ஸ் தான். இப்போது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்ளை எப்படி கனெக்ட் பண்ணுவோன்னா, பாசிட்டிவ் சப்ளை வந்து கலெக்டருக்கும் நெகட்டிவ் சப்ளை வந்து எமிட்டருக்கு கனெக்ட் பண்ணியிருப்போம். அதே போல் நம்மளோட பேஸுக்கு வந்து பாசிட்டிவ் சப்ளை கனெக்ட் பண்ணி நெகட்டிவ் சப்ளையை கொண்டு போய் நம்ம எமிட்டர் ஜங்ஷனில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டைப் பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டர். இதுலேயுமே 2 டயோடு இருக்கும். இந்த 2 டயோடுமே எப்படி காம்பினேஷனில் கனெக்ட் ஆகிருக்குன்னா, 2 டயோடோட நெகட்டிவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆகிருக்கும். நம்மளுக்கு 3 ஜங்ஷன் கிடச்சிருக்கு, 1 கலெக்டர், எமிட்டர், பேஸ். இதுக்கு எப்படி சப்ளை கனெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, எமிட்டருக்கு பாசிட்டிவும் கலெக்டருக்கு நெகட்டிவும், அதே போல் பேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு எண்டை கொண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எமிட்டரில் கொண்டு போய் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த PNP டிரான்சிஸ்டருக்கு சப்ளையை வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. இந்த 2 டிரான்சிஸ்டருமே வந்துக்கு என்ன மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்திங்கன்னா, இதில் NPN டிரான்சிஸ்டரில் கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் டு எமிட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். அதே PNP டிரான்சிஸ்டரில் வந்து எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதில் வந்து மெஜாரிட்டி சார்ஜ் கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா PNP டிரான்சிஸ்டரில் வந்து ஹோல்ஸு, NPN டிரான்சிஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரான்ஸ். நார்மலாக PNP டிரான்சிஸ்டரோட NPN டிரான்சிஸ்டரோட ஸ்விட்சிங் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும். எப்போ வந்து நம்ம பேஸுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுக்குறோமோ அப்படி கொடுக்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டருமே வந்து நம்மளுக்கு கலெக்டர்லேருந்து எமிட்டருக்கு கரண்ட்டை அனுப்ப ஆரம்பிக்கும், இல்லைனா எமிட்டர்லேருந்து கலெக்டருக்கு கரண்ட் ஃப்ளோவை கனெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டருமே வந்து நம்மளுக்கு ஸ்விட்சிங் ஆப்ரேஷனுக்கு யூஸ் ஆகுது. அதே போல் பேஸ் கரண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுற மூலமாக ஒரு NPN டிரான்சிஸ்டரில் கலெக்டர் டு எமிட்டர் போகிற கரண்ட்டவோ, இல்லை PNP டிரான்சிஸ்டரில் எமிட்டர்லேருந்து கலெக்டர் போகக்கூடிய ஒரு ஆடியோ கரண்ட்டவோ நம்மளால் ஆம்பிளிஃபையவோ இல்லை கண்ட்ரோலோ பண்ண முடியும். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிரான்சிஸ்டருமே ஒர்க்கிங் ஆகுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.